சரத்தையோட புருஷங்கிறதுனால கருணை காட்டுவேன் நினைச்சேன். மறுபடியும் கடிக்க வருவேன்னு நான் நினைக்கல. அன்னைக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால நான் வராம போயிருந்தாலும் இன்னைக்கு 1 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் என் புருஷன் என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பேன். உன் பக்தையோட புருஷனை நீயே கடிச்சு அந்த பொய் சொன்ன குறிகாரியோட வார்த்தையை நிஜமாக்க போறியா? தீர்க்க சுமங்கலியா இருந்து வாழ்த்த வேண்டிய நீயே மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் பூவையும் பொட்டையும் பறிக்க போறியா? அவன் உனக்கு 3 முடிச்சு போட்டு இன்னும் 3 நாள் கூட முடியல, அதுக்குள்ளேயே நீ பூவும் பொட்டும் பறிப்போகுதேன்னு சொல்லி அழுதா, 100 வருஷங்களுக்கு முன்னால முடி போட்டு எங்க சொந்தத்தை நான் யார்கிட்ட சொல்றது? யாரோ உன் புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, அவன் எப்படி உன் புருஷன் ஆனான்னு தெரியுமா உனக்கு? சரியா 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சீக்கிரம் ஆகட்டுமா. ராகவா, அம்மா யாரும் சாப்பாடு இல்லைன்னு திரும்பி போக கூடாது. என்ன? சரிங்கம்மா. எங்க போறான் இந்த ராகுல்? ராகுல்! அம்மா! ஏ ராகுல், இங்கேயும் விளையாட்டு தானே? அத குடும்பம். ராகுல்! அந்த வரண்டா என்ன அருமையான விருந்து வாசனை. ஆமா, இந்த மனுஷங்கள்லாம் பூஜை நைவேத்தியம்லாம் வீட்லயே செய்வாங்கல்ல, அப்புறம் ஏன் வருஷத்துக்கு 1 தடவை காட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு பூஜை பண்றாங்க? ஒருவேளை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதை போட்டு இந்த காட்டு மேல அவங்களுக்குள்ள பக்திய காட்டுறதுக்கா இருக்கும், அப்படிதானே தேவி? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல, இந்த பௌர்ணமி பொழுது இப்படியே இருந்துட்டா திரும்பி நீங்க நாகலோகம் போக மாட்டீங்கல்ல? தேவி, நீ எப்பவும் என்னையே எதிர்பார்த்து நீ போக வேண்டிய ஜோதிலிங்க தரிசன யாத்திரைக்கு போகாம அலட்சியமா இருக்க. அது கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். எல்லா சோதனைகள்லயும் நீ ஜெயிச்சாதான் அந்த பரமசிவன் கிருபையினால நீ நாகலோகத்துக்குள்ள வர முடியும். அப்புறம் எல்லா நாளும் நமக்கு பௌர்ணமி தான். அந்த வனவிருந்தோட கமகமங்கிற வாசனை நம்மளை வாவான்னு கூப்பிடுது. வா போலாம். சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. தேவி, என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு, சீக்கிரம் போய் எல்லாருக்கும் வெத்தலை பாக்க கொடுமா. சரிங்கம்மா. அம்மா, பெத்த தாயாட்டம் வயிறு நிரம்ப சாதம் போட்டேன். உன் புள்ள குட்டிங்களும் நீயும் தீர்க்காயுசோட வாழணும் தாய். வரோம். இப்படியே விட்டுட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்மள பிடிச்சு அடியோட அழிச்சிருவான். ஆவேசப்படுறதுனால நம்மால அவனை எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் மந்திர தந்திர வித்தைய வச்சு தன்னோட அபார மகுடி நாதத்தால நம்ம இனத்தை வசியம் பண்ணக்கூடிய பயங்கரமான ஆளு. நாம அவனை கடிச்சு கொல்லலாம்னு நினைச்சாலும் நம்ம விஷயம் அவனை ஒண்ணு செய்யாது. அப்படின்னா அவனுக்கு பயந்து பயந்து தான் நம்ம வாழணுமா? நாம அவன் கண்ணில் படாம ரொம்ப ஜாக்கிரதையா ஒதுங்கி போகணும். தேவி, இப்ப அந்த மந்திரவாதிய பத்தி யோசிச்சு இந்த பௌர்ணமியை அமாவாசை ஆக்கினது. வா போலாம். ஏண்டா நிக்கிற, போய் அதை எடுத்துட்டு வா. டேய், அது புதர்ல போய் விழுந்துருச்சு. நானே போறேன். போவாதடா, புதர்ல பாம்பு கம்பு இருக்கும். இருந்தா என்னடா, கையில கம்பு வச்சிருக்கேன், ஒரே அடி.
இவன் காலில் ஒரு கட்டு போட்டு தூங்க விடாம பாத்துக்க, நான் பச்சலை பறிச்சிட்டு வரேன். தேவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு போட்டு அந்த தாயோட மகனை நான் கடிச்சிட்டேன். உங்களுக்கு அடிபட்டுச்சு, நாத்திரப்பட்டேனே தவிர பிள்ளைங்களும் நீயும் தீர்காயசோட வாழணும்னு அந்த தாயை ஆசீர்வாதம் பண்ணதை மறந்துட்டு. நீ வேணும்னே அவனை கடிக்கலையே, அது அந்த பையன் செஞ்ச தப்புக்கான தண்டனை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நம்ம வயிறு குளிர வச்சாங்க அந்த தாய், அவங்க வயிற நாம எரிய வைக்கலாமா? அந்த பையனை பொழைக்க வைக்கணும். அப்படி செய்யலனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் இல்ல. அது நடக்காத விஷயம். உயிரை கொடுக்க பரமேஸ்வரனால தான் முடியும். நமக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் உயிரை கொடுக்க முடியாதே. விஷத்தை திரும்பவும் எடுத்துடுறேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? உன் ஜீவசக்தி அவன் உடம்புக்குள்ள போய் அவன் பொழைச்சுக்குவான், நீ செத்துருவ. என்னானாலும் சரி, அந்த பையன் பொழைக்கணும், பொழைக்க வைப்பேன். நாம தெய்வசக்தி உள்ள பாம்புகள், நம்மள தெய்வமா நினைச்சு வழிபடுறவங்கள நாம தானே காப்பாத்தணும். அவனை பொழைக்க வைக்கிறதா உன் ஆசையா இருந்தா அந்த வேலையை நான் செய்யறேன். பயப்படாத, நாகலோகவாசியான என்னால என் ஜீவசக்தியை கொடுத்து செத்தவங்களை பொழைக்க வைக்க முடியும். அதனால நான் செத்துட மாட்டேன். ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு என் ஆத்மாவை மாத்திர கூடுவிட்டு கூடுபாயிற சக்தி அது. உன் விஷத்தை அவன் உடம்புல இருந்து எடுத்துட்டு என் ஆத்மாவை அவன் உடம்புக்குள்ள போக வைக்கிறேன். மனுஷங்க வாழறது கொஞ்ச காலமேங்கிறதுனால அவன் மரணத்துக்கு அப்புறம் திரும்பவும் என் ஆத்மா என் சரீரத்துக்குள்ளேயே பழையபடி புகுந்துடும். நீ அவசரப்பட்டு அவனுடைய இயற்கையான மரணத்துக்கு முன்னாடியே அவனுக்கு நீ ஆத்மாவை எடுக்க முயற்சிக்காத. நான் உன்னை பார்த்த உடனே ஒரு சில நேரங்கள்ல நான் வேறொரு மனுஷன் உடம்புல இருக்கேங்கிற விஷயத்த மறந்து போய் ஒரு இனம் புரியாத உணர்வுக்கு ஆளாயிடுவேன். ஒரு மனைவியா இருந்து என் பேச்சை நீ காப்பாத்து, ஒரு புருஷனா இருந்து உன் வாக்க நான் காப்பாத்தேன். நீ எதுவும் சொல்லாத, அந்த சிவன் மேல ஆன. இந்த பையனோட உடம்புல இருந்து விஷத்தை திருப்பி எடுத்திருக்கேன்னா இது சாதாரணமான நாகமா இருக்காது, அதீத சக்தி உள்ள அந்த நாகமா தான் இருக்கணும். அது இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். துன்பத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நீ பூலோகத்துல இருக்கிறதால ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வேதனை படுற, நாம நாகலோகத்தை சேர்ந்தவங்கிறத மறந்து போயிட்டேன். பௌர்ணமி எப்ப வரும், நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா
மிச்ச காலம் நான் நாகலோகத்திலிருந்து வரலன்னு நினைச்சுக்க. அதுக்குள்ள நீ ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சுட்டு பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வரத்தை வாங்கிக்க. நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என் உடலை ஜாக்கிரதையா காப்பாத்து. என்ன என் ஜீவசக்தி என்னோட இந்த உடலை தவிர வேற எந்த நாகத்தோட உடலுக்குள்ளயும் போகாது. நீ இனிமே அந்த மந்திரவாதி பார்வையில படாம கவனமா இருக்கணும். இந்த விஷயம் அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சா என் ஆத்மாவை வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அது பரலக்ஷ்மி, ஜீவசக்தியை பறிக்கொடுத்த என் புருஷனோட சரீரம் ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு என் விரதத்தை பூர்த்தி செஞ்சு அந்த சந்தோஷத்துல என் புருஷனோட ஜீவசக்தி இருக்கிற அந்த பையனை பார்க்கணும்னு போனேன். அவன் தாய் செத்துட்டாங்கிறதும் அவன் அங்க இல்லைங்கிறதும் அங்க போனதும் தான் தெரிஞ்சது. எந்த தாய்க்கு புத்திர சோகம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க மகனை பொழைக்க வச்சோமோ அந்த தாயே இப்ப இல்லைங்கிறப்போ எங்க ஆசிர்வாதத்துல அர்த்தமே இல்லை. என் புருஷனை மறுபடியும் அடையணும்னு நினைக்கிறேன். அதுல ஒன்றும் தப்பில்லையே. நான் இருக்கிற இந்த ஊர்லயே அவனும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் சக்தியால அவனை ஏன் இடத்துக்கு வரவழைச்ச? அம்மா, உன் சக்தியால அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்ச உன்னால அவர் உன் பக்தியோட புருஷங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க முடியலையா? நான் படுற வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? அம்மா, லக்ஷ்மி, உன்னால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அவன் உடம்புல உயிரா இருக்கிறது தெய்வ சக்தி. அந்த சக்தி உன் குடும்ப வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்க உபயோகப்படாது. உனக்கு நிஜமாவே என் மேல பக்தி இருக்குன்னு சொன்னா ஒரு பக்த கிட்ட தெய்வம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிற விசித்திரமான நிலைமையை மட்டும் ஏற்படுத்தினாது. அம்மா, இனிமே நீ உன் புருஷனை மறந்துடு. அம்மா, சக்தியோட சொரூபமா இருக்கிற உனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதில்ல. அவருக்குள்ள இருக்கிறது தெய்வ சக்தியா இருந்தா அதை எடுத்துக்கிட்டு மாரிட சக்தி அவர் உடம்புக்குள்ள திரும்ப அனுப்பிடலாம் இல்லையா? சொல்லுமா லக்ஷ்மி, என் சக்தியால என் புருஷன் உயிரை எடுத்துக்க முடியுமே தவிர உன் புருஷன் உயிரை என்னால திருப்பி தர முடியாது. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்ற வேண்டிய நீயே அதை அழிக்கிறேன்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? உன் மஞ்சள் குங்குமம் போயிடும்னு இவ்வளவு வேதனை படுறியே, அப்ப நான் பட்ட சிரமமும் தவமும் வீணா போயிடுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? அம்மா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ உன்னோட உயிரை தியாகம் செஞ்சு அந்த பையனை காப்பாத்துறேன்னு சொன்னியே, அது நடந்திருந்ததுன்னா ஜோதிலிங்க தரிசனம் ஆயிருக்குமா? உன் புருஷனை தேடி வர முடிஞ்சிருக்குமா? ராகுலோட இயற்கையான மரணத்துக்கு முன்னாடி அவரை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு உன் புருஷன். அவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம என் புருஷனை கொல்ல போறேங்கிற நீ அன்னைக்கு செஞ்ச தியாகம் இன்னைக்கு எதுக்குமா சுயநலமா மாறிடுச்சு? சுயநலம் மனுஷங்களோட புத்தி, தியாகம் தெய்வத்தோட சக்தி. நாகம்மா, என் புருஷனை கொல்லணும்னு நினைச்ச முதல்ல என்ன கொல்லு? நீ உன் புருஷனை அடையணுமா இல்ல உன் பக்தையை கொல்லணுமா? அதுவும் இஷ்டம்.